இரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். பிரியமானவர்களே, பூமியிலே அநேகரை நாம் நல்லவர்கள் என்று சொல்லுவோம், அநேகரை நம்பிக்கொண்டு இருக்கிறோம். ஒரு சில காரியங்களை நமக்கு செய்துவிட்டால் அவர் நல்லவர். ஒருவேளை முடியாமல் போனாலோ அல்லது விருப்பமில்லாமல் செய்யாமல் போனாலோ அவரை நாம் கெட்டவர் என்று சொல்கிறோம். இது உலகத்திலே இருக்கிற மக்களுக்கு ஒரு குணம் இப்படித்தான் இருக்கிறது. ஆனால் நான் உங்களுக்கு இந்த வேளையிலே சொல்லுகிற இந்த இரட்சகர், இந்த இயேசு கிறிஸ்து, அவருடைய அந்த வார்த்தைகளோ அவருடைய எல்லா விதமான சத்தியங்களோ நமக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கிறதா இருக்கிறது. நான் வேதத்தை வாசிக்கும் பொழுது மிகுந்த ஆச்சரியப்பட்டேன். எப்படி என்று சொன்னால், அவர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். ஒரு மனிதனை குறித்து நாம் அறிந்தால்தான், அல்லது அவரை குறித்து நாம் அவஸ்தை அடைந்தால்தான், அல்லது ஒரு ஏமாற்றம் அடைந்தால்தான், நன்மையை பெற்றால்தான் அவரை குறித்து நாம் ஒரு தீர்மானத்திற்கு வர முடியும். அதுபோல இந்த இயேசுவை, இந்த தேவனுடைய குமாரன் மாத்திரமல்ல பரிசுத்த ஆவியாக இருக்கிறவராக இருந்தாலும், இவர்கள் எப்படிப்பட்டவராக இருக்கிறார் என்று சொன்னால், நன்மை செய்கிறவராக இருக்கிறார். சங்கீதங்களின் புஸ்தகம் 34வது சங்கீதம் 8வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். யோசித்து பாருங்கள், அது நாம் ருசித்து பார்ப்பது என்று சொல்லும் பொழுது பல்லிலே படாது, உதட்டிலே பட்டாலும் ருசி தெரியாது. அந்த ருசி எப்பொழுது தெரியும் என்றால், நாக்கிலே படும்பொழுது தான் அந்த ருசியை நாம் அனுபவிக்க முடியும். நான் படிக்கிற காலத்திலே, நான் கிறிஸ்தவ பள்ளிக்கூடத்தில் படித்தேன், வகுப்பறையிலே ஒரு சின்ன ஒரு பலகையில் எழுதியிருப்பார்கள், கர்த்தரை ருசித்து பாருங்கள், அவர் நல்லவர் என்று எழுதியிருப்பார்கள். நான் சும்மையாக அது போய் கிண்டல் பண்ணுவேன், நாக்கை நீட்டிக்கிட்டு, நக்கி பார்த்தா ருசியே இல்லையே என்று ஒரு சொன்ன காலங்கள் உண்டு. அதனால தான் சொல்லுவேன், அறியாமையிலே செய்ததினாலே மன்னிப்பை பெற்றேன். அப்படியானால் இந்த நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். நம்பிக்கை முழுவதும் அவர் மேலே இருக்க வேண்டும். வேறு யார் மேலேயும் நாம் வைத்து விட்டால், அது ஒருவேளை மனிதனை நம்பாதே என்று வேதம் சொல்கிறது, பிரபுக்களை நம்பாதே, ரட்சிக்க திராணி இல்லாதவர்களை நம்பாதே, நாசியிலே சுவாசம் செய்கிற மனிதனை நம்புவதை விட்டு விடுங்கள். இப்படியெல்லாம் எவ்வளவோ நமக்கு எழுதியிருக்கிறது. மற்றவர்களுக்கு ஒருவேளை இது தெரியாமல் போகலாம், ஆனால் அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு எல்லாவற்றையும் அவர் எழுதி கொடுத்திருக்கிறார். ஆவியானவரால் ஏவப்பட்டு எழுதின புத்தகம் என்பதை நான் எப்படி அறிந்து கொண்டேன் என்று சொன்னால், எந்த இடத்திலேயும் ஒரு சிறு விதமான ஒரு சந்தேகமோ ஒரு சிறு விதமான அவிசுவாசமோ வராதபடிக்கு தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் நான் பத்திரிகையிலே வேலை பார்த்தேன். பிரியமானவர்களே, நான் தினசரி பத்திரிகையிலே, நான் வேலூரில் வேலை பார்த்தேன். அந்த வேலை பார்க்கும் பொழுது அந்த பத்திரிகையில் வருகிற எழுத்துக்களும் உயிர் உள்ளதாக இருக்கிறது. அதை வாசிக்கும் பொழுது, அந்த வாசிக்கும் பொழுதே ஒருவன் குத்தி விட்டான், கொலை செய்து விட்டான், ஒருவன் திருடி விட்டான் என்று வாசிக்கும் பொழுதே, அந்த வாசிக்கும் பொழுதே அந்த சம்பவம் நமக்கு வருகிறது.
ஆனால் இந்த எழுத்தை வாசித்தேன், இந்த எழுத்து ஜீவனை கொடுக்கிறது, ஆறுதலை கொடுக்கிறது, பாவியை மனம் திரும்பி நல்ல மனிதனாக மாற்றுகிறது. அதனால்தான் ஆண்டவர் எனக்கு பேசினார், என்னோடு கூட என்ன சொன்னார் தெரியுமா, நீ இப்படிப்பட்ட ஒரு இடத்திலே செய்தியை சொல்லுவதை விட என்னுடைய நற்செய்தியை சொல்லு என்று சொன்னார். நான் அதை முழுவதுமாக சொல்ல விரும்பவில்லை, சுருக்கமாகத்தான் நான் இதை சொல்கிறேன். தெளிவாக பேசினார், நீர் அதிலே இருந்து ஒரு அதிகாரியாக இருப்பதை விட என்னுடைய நற்செய்தி பணியிலே ஒரு ஊழியக்காரனாக இரு அப்படி என்று சொன்னால், இந்த நற்செய்தி என்று சொல்லும் பொழுது அவர் நன்மை செய்கிறவர், அவரை நம்புங்கள். அவர் நன்மை செய்கிறவர் மாத்திரமல்ல, சங்கீதம் 119 சங்கீதத்திலே 68 வசனம் சொல்லுகிறது, அவர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாயிருக்கிறார். என்னென்ன வேதம் அறியாததினால்தான் இன்றைக்கு அநேகர் கஷ்டப்படுகிறோம், இதை வாசிக்காததினால்தான் விரும்பாததினால்தான் அநேகர் இன்றைக்கு வேதனைப்படுகிறோம். அவருடைய பிள்ளைகள் என்று சொன்னாலும் நாம் ஏன் கஷ்டப்படுகிறோம் யோசித்து பாருங்கள். அவர் சொன்ன வார்த்தையிலே அவர் மாறமாட்டார், பொய் சொல்ல அவர் மனிதன் அல்ல, மனம் மாற மனு புத்திரன் அல்ல, அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ என்று வசனம் சொல்கிறது. அப்படியானால் அவர் சொன்னால் செய்கிறவர், அது மாறவே மாட்டார். ஆனால் நமக்கு அவரை நாம் பற்றி கொள்கிற அல்லது நம்பி இருக்கிற காலம்தான், காரியம்தான் நமக்கு முக்கியம். வேதம் சொல்கிறது அவர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாயிருக்கிறார். சரி, மனிதர்களிடத்திலே போனால் எல்லா மனிதர்களும் நன்மை செய்வது இல்லை. பிரியமானவர்களே, நம்பி போகாதிருங்கள், இவரை நம்புங்கள். இவர் நல்லவர் மாத்திரமல்ல, நன்மை செய்கிறவராக இருக்கிறார். அடுத்த வசனத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன், சங்கீதங்களின் புஸ்தகம் 86:5 சொல்கிறது, நல்லவரும் மன்னிக்கிறவருமாயிருக்கிறார். உலகத்தில் எத்தனையோ காரியங்களை மனிதர்கள் நம்புகிறோம், தெய்வங்களை வணங்கினோம், மன்னிப்பை பெற முடியவில்லை. மன்னிப்பு என்பது என்ன? பாவ மன்னிப்பு எல்லாவற்றையும் விட விசேஷித்த ஒரு ரட்சிப்பின் காரியம், அல்லது ஒரு முக்கியமான ஒரு அற்புதம் என்னவென்று சொன்னால் மன்னிப்பை பெறுவது. மன்னிப்பை மனிதர்கள் கொடுக்க முடியாது, நாமாகவே அதை ஏற்றுக்கொள்ளவும் பெற்றுக்கொள்ளவும் முடியாது. வேதத்திலிருந்து நான் ஒரு சம்பவத்தை உங்களுக்கு சொல்கிறேன். வேதம் முழுவதுமே நீங்கள் வாசிக்க வேண்டிய அவசியம் இல்லை பிரியமானவர்களே. ஆதியாகமம் புஸ்தகத்திலே முதலாவது உள்ள மனிதன் ஆதாம் ஏவாளை ஆண்டவர் மண்ணிலிருந்து ஆதாமை உண்டாக்கி அவன் நாசியிலே ஊதினார், அவனுக்கென்று ஒரு தோட்டத்தை ஏற்படுத்தி கொண்டு போய் அங்கே ஏதேன் என்று தோட்டத்திலே வைத்தார். இதெல்லாம் அருமையாக நன்றாக இருக்க வேண்டும் என்று தான் செய்தார். பிரியமானவர்களே, அந்த 2 16 வசனம் சொல்கிறது, தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியை புசிக்கலாம், எல்லாவற்றையும் நீ சாப்பிடலாம், ஆனால் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம். பாருங்க, தேவன் இருக்கிறார், இந்த உலகத்தில் வேற யாருமே நமக்கு கிடையாது. ஆண்டவர் இருக்கிறார், பிசாசு இருக்கிறது, இந்த ரெண்டு பேருக்கும் தான் போட்டி. இதிலிருந்து நாம் ஜெயிக்கணும்னா இந்த வேதம் தான் நமக்கு வெளிச்சம், இதுதான் ஒரு நமக்கு ஒரு பெரிய ஆயுதம். சொல்கிறேன் பாருங்கள், இந்த கனியை எல்லாம் நீ புசிக்கலாம், ஆனால் இந்த நன்மை தீமை அறியத்தக்க கனியை புசிக்காது, நீ சாகவே சாவா என்று சொன்னார். சரி, இப்போ 3 இந்த சர்ப்பம் வந்து ஏவாளை சந்திக்கிறதாக பார்க்கிறோம். அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? சொன்னது உண்டோ, தேவன் சொன்னது உண்டோ? ஆமாம், சொன்னார், ஆண்டவர் சொன்னார்னு சொன்ன பிறகு நீங்கள் அதை சாப்பிடலாம், புசிக்கும் நாளிலே நீங்கள் சாகவே சாவது இல்லை என்று 3:4 வசனம் சொல்கிறது. இந்த 2 தான் நீங்கள் பார்க்கணும், வேறு எதையுமே நமக்கு நம்ப வேண்டாம், வேறு எது நடந்துதா இல்லையான்னு சோதிக்கவே வேண்டாம். இந்த 2 தான் வேதம், வேறு எந்த வசனமும் நமக்கு தேவையில்லை. மொத்த வேதத்தை நீ வாசிக்கணும்னு அவசியம் இல்லை. ஒன்று, தேவன் சொல்கிறார் இந்த நன்மை தீமை அறியத்தக்க கனியை நீ புசித்தால் புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய். சர்ப்பம் சொல்கிறது தேவன் சொன்னாரோ? ஆமாம், சொன்னார், ஆனால் நீங்கள் இது புசிக்கும் நாளிலே சாகவே சாவதில்லை. யார் சொன்னது நடந்தது யோசித்து பாருங்கள். தேவன் சொன்ன காரியம்தான் என்றைக்கு நடக்குமே தவிர சர்ப்பம் நம்மை வஞ்சிக்கும். அவர் சொன்னது என்ன? நீங்கள் புசிக்கும் பொழுது உங்கள் கண்கள் திறக்கப்படும், தேவர்களைப் போல நீங்கள் மாறுவீர்கள் என்று சர்ப்பம் சொன்னது. ஆனால் கண்கள் திறக்கப்பட்டது 2 என்ன நடந்தது என்று சொன்னால், அவர்கள் நிர்வாணிகள் என்பதை அறிந்து, அதில் நீங்கள் 6 வாசிக்கும் பொழுது, அது நல்லது என்று சொல்லி பறித்து புசித்து புருஷனுக்கும் கொடுத்தாள்.
இந்த புசித்த உடனே என்ன நடந்தது பாருங்க, 7வது வசனத்திலே இருவருடைய கண்களும் திறந்தது. கண்கள் திறந்து தேவனை பார்க்க முடியவில்லை. அதுவரையில் ஏதேன் தோட்டத்திலே தேவனோடு உலாவினவர்கள், பேசினவர்கள், சந்தோஷமாக இருந்தவர்கள், இப்பொழுது இந்த சர்ப்பத்தின் வார்த்தையை கேட்டதினாலே, அதற்கு செவி கொடுத்து கீழ்ப்படிந்ததினாலே இருவருடைய கண்களும் திறக்கப்பட்டது. ஆனால் நிர்வாணிகள் என்பதை அறிந்தார்கள். பாருங்க, இந்த தவறு செய்து விட்டார்கள். அவர்கள் ஒரு இலைகளை எடுத்து ஒரு ஆடையாக தைத்து அவர்களே மறைத்து கொண்டார்கள். நான் உங்களுக்கு சொல்கிறேன், நம்முடைய பாவங்களை நாம் மன்னித்து கொள்ள முடியாது, நாம் அதை மறைக்கவும் முடியாது. தேவன் வந்தார், அவர்களை பார்த்தார், பேசினார், எல்லாவற்றையும் விசாரித்து விட்டு கடைசியில் வேதம் சொல்லுகிறது, 3வது அதிகாரத்தில் 21வது வசனம் சொல்லுகிறது பாருங்கள், ஆதாமுக்கும் மனைவிக்கும் தோல் உடைகளை உண்டாக்கி அவர்களுக்கு உடுத்தினார். அப்போ அவர் அந்த பாவத்தை மன்னிக்கக்கூடிய அதிகாரம், பாவத்தை மன்னிக்கக்கூடிய அந்த ஒரு குணம் யாருக்கு இருக்கிறது என்று சொன்னால் தேவனுக்கு மாத்திரம்தான் உண்டு. அநேகர் நினைக்கிறார்கள், வயதாகிவிட்டது, இனிமேல் நாம் பாவம் செய்ய போகிறோமா, அதனால் இப்படியே நாம் இருந்து அப்படியே போய்விடலாம், இனிமேல் செய்ய வேணாம். நான் சொல்கிறேன், செய்த பாவத்திற்கு மன்னிப்பு வாங்க வேண்டும். செய்த பாவத்திற்கு அவன் பாவ மன்னிப்பை வாங்கி தேவனோடு உடன்படிக்கை பண்ண வேண்டும். அந்த உடன்படிக்கைக்கு பெயர் தான் ஞான ஸ்நானம் என்று வேதம் சொல்கிறது. தேவனோடு கூட நான் பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படியாக எழுந்திருக்கிறேன், அவரோடு கூட வாழப்போகிறேன் என்று சொல்கிற அந்த சத்தியம் என்னவென்று சொன்னால், நீங்கள் விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான், விசுவாசியாதவனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான் என்று வேதம் சொல்கிறது. அப்படியான நாம் இன்றைக்கு விசுவாசிகள் தான், தேவனை விசுவாசிக்கிறோம், அனுப்பின குமாரனை விசுவாசிக்கிறோம், இப்பொழுது சொல்கிற தேற்றரவாளனை பரிசுத்தாவை விசுவாசிக்கிறோம். சொன்ன காரியத்தை மாத்திரம் செய்வது இல்லை, அது உள்ளத்திலே இருந்தாலும் வெளியே வருவது இல்லை. அதனாலே நாம் என்ன செய்கிறோம், பாவியாகவே இருந்து பாவியாகவே மறிக்கப் போகிறோம். இதற்காக தேவன் நம்மை படைக்கவில்லை. நாம் பரலோகம் போக வேண்டும் என்றுதான் பரலோகத்தில் இருந்த அவருடைய குமாரனை அனுப்பினார். அதனால் நான் உங்களுக்கு தயவு செய்து சொல்கிறேன், யாராக இருந்தாலும் பிறந்ததிலிருந்து பாவம் செய்யாத மனிதர் இருக்க முடியாது. ஆனால் நான் சொல்கிறேன், பாவத்தை மன்னிக்க ஒருவர் இருக்கிறார், அவர்தான் ஆட்டுக்குட்டியானவர். அந்த பாவ மன்னிப்பை பெற வேண்டும். ஆதாம் ஏவாளைப் போல தாங்களே மறைத்து கொள்ள முடியாது. தேவன் மன்னிக்க தயாராக இருக்கிறார், மன்னிப்பதிலே தயவு பெறுத்தவர். ஒப்பு கொடுங்க, நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். பிதாவே, பாவ மன்னிப்பு இல்லாவிட்டால் நிச்சயம் பரலோகம் இல்லை என்று வேதம் சொல்லி இருக்கிறது. ஆனால் பாவ மன்னிப்புக்கென்று இரத்தம் சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பு இல்லை என்றும் வேதம் சொல்கிறது. அந்த இரத்தம் எதுவென்று சொன்னால், உம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தமே அல்லாமல் வேறு ஒன்றும் பாவத்தை மன்னிக்க முடியாதப்பா. அதனால் தயவு செய்து இந்த வார்த்தைகளை கேட்டு இப்பொழுது என்னோடு கூட சேர்ந்து ஜெபித்து கொண்டிருக்கிற, அல்லது அதை குறித்து கர்த்தரோடு சொல்லி கொண்டிருக்கிற இவர்களை ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, தயவு செய்து நீர் கல்வாரிகளை சிந்தின இரத்தம் வீணாய் போகாதபடிக்கு கர்த்தாவே, அந்த இரத்தம் ஒவ்வொருவர் மேலும் இப்பொழுது விழும்படியாய் ஜெபிக்கிறேன். ஜீவனுள்ள இரத்தம் ஆண்டவரே, மகிமையான இரத்தம், மன்னிக்கிற இரத்தம், இரக்கமுள்ள இரத்தம், பரிசுத்த இரத்தம் இப்பொழுது இவர்கள் மேலே தெளிக்கப்படும்படியாய் கெஞ்சுகிறேன். அப்பா, தயவு செய்து உலகத்தின் பிடியிலிருந்து, சத்துருவின் ஆதிக்கத்திலிருந்து, பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். நீர் கொடுத்ததற்காக உம்மை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமானவர்களே, இந்த வார்த்தைகள் உங்களுக்கு நிச்சயம் இன்னும் ஆண்டவரோடு நெருங்கி செடியோடு கொடியாக படர வேண்டும் என்று உங்களுக்கு எண்ணம் வந்திருக்கும். இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்த்து உங்களுக்கு நன்மை, ஆசீர்வாதம் அல்லது ஏதாவது சந்தேகம் இருக்குமானால் கூட தொலைபேசி மூலமாக எங்களை தொடர்பு கொள்ளுங்கள், எங்களுக்காக ஜெபியுங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தென்னிந்திய திருச்சபை வேலூர் பேராயம் பரணீஸ்புரம் காட்பாடியில் உள்ள ராஜசேபர் நினைவாலயத்தில் சகோதரர் எம் செல்லத்திரே அவர்கள் தேவ செய்தி அளிக்க உள்ளார். நாள் 28/8/2017 ஞாயிறு காலை ஆராதனையில் தேவ செய்தி அளிக்க உள்ளார்கள். இவ்வாராதனையில் கலந்து கொண்டு தேவ ஆசீர்வாதம் பெற்று செல்ல உங்களை அன்புடன் அழைக்கிறோம். எங்கள் முகவரி: பாஸ்டர் எம் செல்லதுரை, அற்புத இயேசு ஊழியங்கள், நம்பர் 20, லக்ஷ்மண முதலியார் தெரு, சாய்நாதபுரம், வேலூர், 6320001.
தொலைபேசி எண் 9944 784 7244. God bless you.